ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி கண்ணம்மா வ்ளாக். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சண்டே வ்ளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ சண்டே வந்து நாங்கள் ஃபிஷ் எடுத்திருந்தோம், ஸோ கட்லா ஃபிஷ் எடுத்திருந்தோம். ஸோ அதை வச்சு குழம்பும் ஃப்ரையும் நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ அதை தான் வந்து நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்போ வீடியோ சப்போர்ட் பண்ணாலும் நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால நாங்கள் 2 கிலோ வந்து நாங்கள் மீன் எடுத்துருந்தோம். ஸோ இதை க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸோ க்ளீன் பண்ண வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ க்ளீன் பண்ணதை வந்து நல்லா வாஷ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக கல்லுப்பை கொஞ்சம் போட்டு நல்லா வந்து மம்மியை வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கல்லுப்பு எதுக்காக போடுறோம் அப்படின்னா, இன் கேஸ் ஏதாவது கெமிக்கல் எதுவும் ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு 100க்கு ஒரு 80% ஆகுது வந்து கம்மியாகும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து கல்லுப்பு போட்டு நல்லா வந்து மீனை வந்து கழுவணும். ஸோ இப்போ வந்து கழுவியாச்சு. ஸோ நாங்கள் வந்து தலையும் வாலையும் மட்டும் நாங்கள் வந்து குழம்பு வச்சுக்கலாம், மீதி இருக்கிற பீசஸ்லாம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அதனால வந்து இப்போ நமக்கு மீன் வந்து நல்லா கழுவியாச்சு. ஸோ அந்த கழுவுன அந்த தண்ணியை வந்து நான் பக்கத்தில் இருக்க செடிக்கு வந்து ஊற்றிக்கோங்க. ஸோ அப்போ செடி வந்து நல்லாவே வந்து வளரும். ஸோ உங்களுக்கு வந்து பூவும் நல்லாவே பூக்கும். இப்போ இன்னொரு தடவையும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படிதான் கடைக்காரங்க வந்து அந்த க்ளீன் பண்ணுறதுல வந்து ஒரு 100% வந்து திருப்தியாக இருக்காது. ஸோ அதையும் நம்ம திருப்பியும் வந்து பார்த்து செக் பண்ணி தான் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து மம்மி வந்து கிளியராக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, க்ளீனிங் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இருக்கிற இந்த தண்ணியும் நம்ம செடிக்கே வந்து ஊற்றிடலாம். பக்கத்தில் பாட்டி வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஃபிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மீன் ஃப்ரைக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸியில் அரைச்சிங்க அப்படின்னா சரியாக வந்து அரைப்பட்டிருக்காது. ஸோ அதனால் வந்து அம்மியிலேயே வந்து அரைச்சிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இஞ்சி பூண்டு 10 மிளகாவத்தல் கொஞ்சம் சீரகம், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. ஒரு 10 அல்லது 20 கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ அதையும் வந்து நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு மசாலா வந்து நல்லா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அம்மியில் அரைச்சிங்க அப்படின்னா அதோட டேஸ்டே வந்து வேற. ஸோ அப்படிதான் மிக்சியில் அரைச்சாலும் இப்போ நம்மளுடைய மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மசாலாவை வந்து நம்ம மீனில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ தேவையான அளவு மசாலா வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ இதோட வந்து அந்த மீன் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக அரிசி மாவை வந்து சேர்த்துக்கிறோம். அப்போ தான் நல்லா வந்து மொறு மொறு நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ அரிசி மாவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நாம அரிசி மாவை வந்து சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துக்கிட்டா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இதில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கனால இப்போ நம்ம சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து மீன் எடுத்து போட்டு நல்லா வந்து டிப் பண்ணிடலாம். ஸோ நான் மீனை வந்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ பெரிய பீஸாக இருந்தால் வேகாது. இந்த மசாலா வந்து ஒவ்வொரு பீஸ்லேயும் வந்து நல்லா இறங்கணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து நல்லா இருக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்து நீங்கள் நல்லா வந்து மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீனோட நல்லா எல்லா இடத்துலையும் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எல்லா மீனையும் வந்து நம்ம பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதுக்கு எல்லா மீனையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா வந்து எல்லா மீன்லையும் வந்து நல்லா வந்து கலந்துருக்கணும். இப்ப
இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எல்லா மீனுக்கும் வந்து மசாலா வந்து போயிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம இன்னொரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு மீனை எடுத்து இன்னொரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மீனை வந்து நல்லா காய வைக்கணும். ஆல்மோஸ்ட் ஒரு 2 or 3 hours வந்து நல்லா வந்து காய விடுங்க. அப்போ தான் அந்த மீனில் வந்து மசாலா வந்து நல்லா இறங்கி இருக்கும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம சாப்பிட்றப்போ அந்த டேஸ்ட் வந்து நல்லா தெரியும். ஸோ அப்படி இந்த மாதிரி சரியாக காயலை அப்படின்னா நல்லா இருக்காது. இப்போ எல்லா மீனும் வந்து இன்னொரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம காய வச்சிடலாம். இதை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. ஆனால் இதில் ஒன்று என்ன அப்படின்னா, இப்போ பூனைக்கிட்டையும் காக்கை கிட்டையும் இந்த மீனை வந்து நம்ம காப்பாற்றுறது தான் ரொம்பவே கஷ்டம். அது ஒரு ரொம்பவே கஷ்டமான வேலை. ஏன்னா வெயிலில் தான் இப்போ நம்ம காய வைக்க போகிறோம். அப்புறமா எங்கள் திண்ணையில் வந்து நாங்கள் வந்து காய வச்சுருக்கோம். ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours இருந்தால் போதும். இப்போ வந்து நாம் ஃப்ரை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம தோசை சட்டியில் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ பக்கத்தில் வந்து கட்லா மீன் குழம்பு வந்து ரெடியாக இருக்கு. சூப்பராக சுடசுடன் இருக்கு. எப்போவுமே வந்து மீன் குழம்புலாம் ஆறி வச்சு மீன் நல்லா ஆறிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்டே வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து தோசை சட்டியில் நல்லா வந்து காய விட்டுருங்க. ஸோ இதோட வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏ நார்மலாக நம்ம வந்து கடாயிலையும் செய்வோம். ஸோ இந்த மாதிரி மெத்தடை செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு எண்ணெய் பிடிக்கிறது வந்து கம்மியாக இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து மீனை வந்து போட்டுடலாம். ஸோ மீன் வந்து தோசைட்டியில் போட்ட உடனே வந்து நல்லா வந்து தெரிக்குது. ஸோ அதனால் நான் தள்ளியே வந்து நின்று தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இது வந்து ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் வந்து செலவாகிறது கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதுவும் இல்லாமல் உடம்புக்கும் நல்லது. ஏன்னா எண்ணெய் அதிகமாக இருந்தால் அதுவும் வந்து நல்லதில்லை. ஸோ என்றைக்காவது ஒரு நாள் தானே சாப்பிட்றோம், ஓகே தான். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வெளியே எந்த ஒரு ஜாமானமும் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ தட் நான் இந்த மெத்தடை வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நல்லா வந்து மீன் வந்து வெந்துட்டுருக்க. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ சூப்பராக வந்து மீன் வந்து நல்லா வந்து வெந்துட்டுருக்கு. ஸோ பார்த்தாலே செம்மையாக இருக்கு. ஸோ அந்த மீன் வந்து ரசம் சாப்பாடுக்கு சூப்பராக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஃபிஷ் வந்து ஒரு 80% வந்து நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இப்போ நாம் அதை வந்து திருப்பி போட்டுடலாம். ஸோ ஒவ்வொன்றா வந்து திருப்பி போடுங்க. சூப்பராக வந்து நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ நாங்கள் சண்டேன்றனால நாங்கள் டிவியில் படம் பார்த்துக்கிட்டே வந்து நாங்கள் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த மீனை வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். ஸோ ஒரு சைடு வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம திருப்பி போட்டாச்சு. ஸோ பார்த்தீங்கனாவே நல்லா தெரியும், நல்லா வெந்திருக்க பார்த்தீங்களா ஒரு சைடு வந்து. ஸோ அதே மாதிரி இன்னொரு சைடும் நான் வந்து நல்லா வேகணும். ஸோ அது வரைக்கும் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா வந்து நம்ம கடாயில் போட்டிங்க அப்படின்னா ஒரு ஒரு 3 or 4 minutes வந்து நல்லா வந்து வந்து வெந்துடும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும், அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக நம்முடைய கட்லா மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நாங்கள் வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாட்டிக்கு வந்து கொடுக்க போகிறோம்.
ஸோ பாட்டி வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. ஸோ பாட்டிக்கு வந்து ரெண்டு பீஸ் கொடுத்துருந்தோம். ஸோ பாட்டி வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ கட்லா மீனில் வந்து நிறைய முள் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து தான் வந்து சாப்பிடணும். ஸோ பாட்டி வந்து மீன் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பாட்டி பேசின அந்த ஆடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் வந்து இப்போ நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.